ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி. என்னோட குட்டி ரியா குட்டி வந்து எப்படி என் தமிழ்ல வந்தா அந்த டேர்ன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாருக்கும் இருக்கோம்ல ப்ரெக்னன்சியில். அப்புறம் என்னோட ஹாப்பினஸ், எனக்கு இருந்த பயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். யூடியூப் ஆரம்பிச்ச அப்பவே வந்து எனக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடணும், வேற எந்த வீடியோ போடணும் இல்லையோ அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, குட்டி குட்டியும் விடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ வீடியோ பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சின்னு இருக்கும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. கடவுள் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அண்ட் பயமும் இருக்குது. கடவுள்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரோ குழந்தை விஷயத்துலன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, குழந்தை வந்து 1 இயர்க்கு அப்புறமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இதுக்காக கடவுள் வந்து நம்ம தண்டிச்சிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு தடவை இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தபோது ஒரு கைனகாலஜி மீட் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ட்ரிப் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து மண்டே லீவ் இருக்கும்போது 3 டேஸ் லீவ் மாதிரி வந்தது. ஃப்ரெண்ட்ஸோட கார் ஹையர் பண்ணிட்டு போயிருந்தோம். நாங்கள் ஹோட்டல் கூட புக் பண்ணல, அப்படியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட கிடைக்கல. நடராத்திரி வரைக்கும் ஹோட்டல் தேடிட்டே இருந்தோம். அப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரித்து வரணும். அங்கே வந்து நாங்கள் ரைடு எல்லாம் போனோம். மலாக்கான்னு ஒரு பிளேஸ் இருக்குது மலேசியாவில், அங்கே போனோம். அங்கே ரைடு எல்லாம் போனோம். அதில் இருக்கிறதுலேயே பெரிய ரைடில் வந்து 2-3 தடவை போயிட்டு வரணும். ஏன்னா மற்றெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருந்தது, அது மட்டும் போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு தடவை எக்ஸைட்மெண்ட்லாம் நான் கொஞ்சம் எந்திரிச்சிட்டே எனக்கு தலையில் நல்லா அடி வரப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை நான் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தோணுச்சு நமக்கு பீரியட்ஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. எனக்கு நார்மலாக எனக்கு 28 டேஸ் கரெக்டாக வரும், எனக்கு எப்பவுமே தள்ளிலாம் போனது இல்லை. அப்போவே எனக்கு ஒரு 31st டேலேயே எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 36th டேக்கு மார்னிங் எழுந்திரிச்சோடனே யூரின் போகும்போது அதில் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஊரில் வந்து நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவாக வந்தால் தான் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க, இல்லைனா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டும் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இது மாதிரின்னு சொல்லிட்டு. 36th டே பார்த்தீங்கன்னா மண்டே. நாங்கள் வந்து சண்டே என்ன பண்ணோம், ஈவினிங்காக வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், இயான் பிக்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து நாங்கள் வீக்லி வெஜிடபிள்ஸ், பால் இதெல்லாம் வாங்க போவோம். அங்கேயே வந்து ஒரு பியூட்டி பார்லர், ஃபார்மசி அந்த மாதிரி நிறைய இருக்கும். இயான் பிக்ல வந்து தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு ஃபார்மசியில் போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டையும் வாங்கிட்டு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் பார்லர். அங்கே போகும்போதே எனக்கு எப்பவுமே த்ரெட்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நர்வெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி சென்ஸ் இருந்தது. சரி டாய்லெட் போய் பார்த்தா எனக்கு ஃப்ரெஷ்ஷான பிளட், நார்மலாக பீரியட் பிளட் மாதிரி இல்லை, ஃப்ரெஷ்ஷான பிளட்டாக இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இவர்கிட்ட கூட சொல்லலை, அப்படியே டாய்லெட்லேருந்து பெட்டில் போய் படுத்துட்டு அழுதுட்டே இருந்தேன். இந்த மாதிரி அடிச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி இப்படின்னு ஒரே அழுக. அப்புறம் இவர் என்ன சொன்னார், ஒன்றுமே நடக்கல, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலன்னு. நான் வந்து சிக் லீவ் அடுத்த நாள் லீவ் போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். எப்பவுமே ப்ரெக்னன்சிக்கு டாக்டர் பார்க்கறதுனா ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். பல மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியுது. ஸோ நாங்கள் போயிட்டோம். இது மாதிரின்னு சொன்னோம், டாக்டர் என்னை ஃபஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண டாக்டர் தான் நான் போய் பார்த்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல சூப்பரான ஒரு டாக்டர். அவங்கள போய் பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி பேபி இருக்குது, யூட்ரஸில் ஒரு கரு இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஹார்ட் பீட் எல்லாம் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். சில பேருக்கு வந்து யூட்ரஸில் போகிறச்சில் ஃப்ரெஷ் பிளட் வரலாம், அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது ரொம்ப வலிக்கும். அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஜெல் ஃபார்மில் இருக்கும், ஆயில் மாதிரி இருக்கும். அது போட்டு ஒரு 4 நாளுக்கு நமக்கு நடக்கவே முடியாது, ரொம்ப வலிக்கும். ஸோ அப்படி இருந்ததா, சரி ஓகே நம்ம இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட்லாம் பார்த்தாச்சு. சரி போயாச்சு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை எனக்கு ப்ளீட் ஆச்சு. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு போயிட்டு எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகி திரும்ப அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ரொம்ப பயம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலி கிட்ட சொல்லாதீங்க, என்ன வேணால் இருக்கலாம், ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். என்னோடய ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். ஆஃபீஸ் வந்து வீடு வந்து எனக்கு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணோம். வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், அப்புறம் கேஎல் சென்டர் போய் அங்கேருந்து ஒரு பெரிய ட்ரெயினை பிடிக்கணும், புதுச்சேரி போய் அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். ஸோ கொஞ்சம் நிறைய ட்ராவல் இருந்தது. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் ட்ராவல் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமான்னு, ஏன்னா வேண்டாம்னு சொல்லியிருந்தா போக வேண்டான்னு. பட் டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் மட்டும் தூக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வெயிட் கொஞ்சம் நிறைய தூக்கிட்டு தான் இருந்தேன். நான் பிரேக் சீக்கிரம் கிளம்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, லேப்டாப் எல்லாம் இருக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ட்ராலி மாதிரி இருக்கும்ல, இழுத்துட்டு போகிற பேக்,
அதை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. நடுவில் ரெண்டு மூணு தடவை எனக்கு வந்து ப்ளீட் ஆச்சு. எமர்ஜென்சி போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டோம். ஆனால் 45th டே வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது ஹார்ட் பீட் இருந்தது. நாங்கள் வந்து எங்கள் உயிரே இல்லை அந்த ஹார்ட் பீட் கேட்குற வரைக்கும்னு சொல்லணும். அவர் ரொம்ப பயந்துருப்பார் பொருளுக்கு. நான் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பயத்தை நான் காட்டிக்கிட்டே இருந்தேன், அவங்களாம் காட்டிக்கல. அந்த ஹார்ட் பீட் கேட்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு எமோஷன் லோக்கி கவிதைலாம் எழுதி வச்சுருக்காரு ரியாக்கு. அந்த கவிதை கிடச்சுனா பக்கத்தில் நான் எழுதி வைக்கிறேன், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அது. ஆக்சுவலி எமோஷ்னலாக அவருக்கு இருக்கும், பட் எனக்கு அது படிக்கும்போது இப்போ படிக்கும்போது ஃபன்னியாக இருந்துச்சு. அது பேபி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து வாமிட் எல்லாம் ரொம்ப இருக்கும். எனக்கு நான் கவர் எடுத்துகிட்டே சுற்றுவேன், ஏன்னா எங்கே வேணால் எனக்கு வாமிட் வந்துடும் அப்படிங்கிறதுனால. எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்தது 3 மந்த்ஸ்க்கு. அதுக்கும் டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தேன், அதே மாதிரி ஃபாலிக் ஆசிடும் எடுத்துகிட்டு இருந்தேன். அடிக்கடி அந்த இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு இருந்தாங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதில் வாமிட் வேறு, காலைல எழுந்திரிச்சோடனே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பித்தம்னு சொல்லுவாங்கல்ல, கொலப்பல்லான்னு ஒரு மாதிரி வரும். அப்போ ஆரம்பிக்கும், காலையில் கூட ஓரளவுக்கு நல்லா இருப்பேன், அந்த காலையில் வாந்தி எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் நார்மலாக இருப்பேன். ஆனால் ஈவினிங் ரொம்ப மோசமாயிடும். வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஸ்டேஷனில் 2-3 தடவை, வழியில் 2-3 தடவை, எங்களோட அப்பார்ட்மெண்ட் கீழே 1 தடவை, மேலே வீட்டிலேருந்து ரொம்ப பசிக்கும். பனானா சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், தண்ணி குடித்தாலும் வாந்தி வந்துடும். அப்படியே போய் படுத்துடுவேன், இவர் லேட்டாக தான் வருவார், போய் படுத்துடுவேன். அப்புறம் இவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு என்னோடய டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி ப்ரெட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது என்னோடய டின்னரு. பட் ஏதோ வயிற்றுக்குள்ளே போனோம்ல, அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாரு, சாப்பிட்டுட்டு நான் படுத்துருவேன். அப்படி போயிட்டே இருந்தது. அப்போது என்னாச்சுன்னா 3வது மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எங்கள் மாமா வந்திருந்தார், என் மாமனார் மலேசியா வந்திருந்தார், சும்மா ட்ராவல் பண்ணியிருந்தார். அப்போ வந்து நம்ம தான் வாமிட் பண்ணிட்டே இருக்கோம்ல, அவர் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பார் போல. லோகி சொன்னார், வா நம்மளே போய் சொல்லிடலாம், அவரே கண்டுபிடிக்கிறதுக்குலாம், 100% ஷியூராக இருக்குள்ளன்னு சொல்லி நாங்கள் சாக்லேட் எடுத்துகிட்டு போனோம் ஒரு பக்கத்தில், அப்பயே கண்டுபிடிச்சிருந்தேன் தாத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் மாமாவுக்கு வந்து நான் நல்லா சமைச்சு தரணும்னு பார்த்தேன், அப்புறம் அவர் எனக்கு சில இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஊர் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, எனக்கு வாமிட் எல்லாம் எதனால வருது அப்படின்ட்டு. எனக்கு இந்த மசாலா ஒத்துக்கல, எண்ணெய் ஒத்துக்கல, கருவேப்பிலை மெயினாக ஒத்துக்கல, இதெல்லாம்னா வாமிட்டுக்கு ரொம்ப காரணம்னு நினச்சேன். இந்தியாவிலலாம் மாத்திரைலாம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், வாமிட் இருந்தால் எனக்கு மலேசியாவில் அது கோமந்தம்மா, அது கோமந்தம்மான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு 3-4 கிலோ குறைஞ்சே போச்சு, எனக்கு ஏறவே இல்லை, டாக்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3வது மாதத்துலேயே மலேசியாவில் வந்து சொல்லிடுவாங்க ஜெண்டர், பேபி கேர்ளா பாயா சொல்லிடுவாங்க. ஸோ வந்து லோக்கி வந்து என்னை வேண்டிக்கிட்டே இருக்க சொன்னார், பொண்ணு வேணும் ப்ளீஸ் வேண்டிக்கோன்னு சொல்லி. நான் அவர் வந்து அந்த சொல்லுவாங்களே நெக்ஸ்ட்டு செக்கப்பில் வந்து நான் என்ன பேபின்னு சொல்லிடுவேன், அதிலலாம் மிரட்டிட்டே இருப்பேன், இப்படி பண்ணனா நான் வந்து பையன் வேணும்னு வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எனக்கு வேலைலாம் செஞ்சிட்ருப்பார். ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. ஸோ வந்து டாக்டர் பார்த்து சொன்னாங்க பொண்ணு மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் 2-3 தடவை பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து ஜெண்டர் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 4th மந்த் பார்த்தீங்கன்னா என் அத்தை வந்திருந்தாங்க. அவங்க வந்து சமைச்சு தரும்போது தான் எனக்கு வந்து வாமிட் எல்லாம் குறைஞ்சிது, எனக்கு வெயிட் கூட ஏற ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க வந்து நான் ஈவினிங் வரும்போது எனக்கு நட்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு மிச்சம் இருக்கும்ல சாதம், அதில் பண்ணி தருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் எனக்கு வெயிட்டும் போட்டுச்சு, வாமிட்டும் ரொம்ப சுத்தமாக இல்லைன்னே சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது. அத்தையும் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் போயிருக்கும் போது அத்தையும் கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து 1 தடவையும் எடுப்பாங்க மலேசியாவில், இப்போலாம் நம்ம டாக்டர் மீட் பண்ணுறோமோ எல்லா டைமும் எடுப்பாங்க. நாங்கள் நினச்சோம் சரி ஓகே அத்தையை கூட்டிகிட்டு போனால் பேபி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போலாம் கேர்ள் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி, கூட்டிட்டு போகிறோம். அப்போ வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, என்னென்னா பிளசண்டா பெல்வியான்னு ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னென்னா தொப்புள் கொடி இருக்குல்ல, அது வந்து கீழே இருக்கும். ஸோ வந்து பேபி வந்து டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இப்போ பேபி வந்து வெயிட் ஆகும்போது அந்த தொப்புள் கொடி கீழே இருக்கிறதுனால அது அழுந்தும், அப்போ ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும், அப்போ அம்மாவை காப்பாற்றுறதுக்காக குழந்தைய வெளியில் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், எங்கள் அத்தையை கூட்டின்னு போய் காட்டணும் ஜாலியாக போய் சொல்கிறதுக்காக போகும்போது இப்படி சொன்னோன்னே எனக்கு அங்கே நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வெளியில் வந்து பே பண்ணுற இடம் இருக்கும்ல, அங்கே வந்து நான் நின்று அப்படியே லோக்கியோட ஷோல்டரில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லா லேடிஸும் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும், இது எனக்கு மட்டும் இல்லைங்கிறது. அதில் வந்து ரொம்ப அழுதுட்டேன் நான். அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, சரி ஓகே நம்ம வந்து நேராக மால் போயிடலாம், வீட்டுக்கு போனால் மாதிரி இருக்கும்ல, நான் வெளியில் போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருந்தார்னா, எங்களோட ஆனிவர்சரி வருது, 1st இயர் ஆனிவர்சரி வருது, வந்து டாக்டர்கிட்ட போய் நாங்கள் வந்து லங்காவி போகலாம், லங்காவி வந்து ஒரு ஐலேண்ட், ஒரு தீவு மாதிரி இருக்கும் மலேசியாவில், அங்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்து பருப்பொருள் இருக்குது.
டாக்டர்கிட்ட போய் கேட்டிருந்தார் போகலாமா ட்ராவல் பண்ணலாமா. டாக்டர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் சொன்னார் ட்ராவல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அப்போனா எந்த பெருசாக இஷ்யூ கிடையாது, நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சியில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. பட் ஆனால் என்னை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் அப்படியே மால் போனோமா, நான் மால் போகும்போது நான் வழியிலேயே ட்ராவல் பண்ணும்போது நான் சர்ச் பண்ணிட்டே போகிறேன் என்ன அப்படின்னா என்னது. பிளசண்டா பிரிவியா வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க, எனக்கு தான் எதுவுமே இல்லையே அப்படின்றது. ஸோ அப்படி போச்சு, கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது இப்போதைக்கு இப்படி இருக்குது, மேபி போக போக மாறலாம், தொப்புள் கொடி வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு வேண்டது தவிர நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போவும் டைலமாக தான், நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்ட்டு. நாங்கள் அப்புறம் ஆனிவர்சரி போனோம் லங்காவில், கொஞ்ச நாள் கொஞ்சம் லங்காவில் ஒரு 3 நாள் இருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம், அத்தை நான் இவர் 3 பேரும் போனோம். அங்கே ட்ரக்கிங் எல்லாம் கூட போனோம், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு ஒரு தடவை செக்அப் போகும்போது நாங்கள் வேண்டிக்கிட்டே போவோம், கொஞ்சம் மேலே போயிருக்கணும், கொஞ்சம் டாக்டரும் சொன்னாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. ஒரு 2-3 மாதம் ஆச்சு ஆக்சுவலாக உனக்கு அந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது வந்து அப்போ தான் அந்த 2-3 மாதம் வரைக்கும் எங்களோட உயிர் எங்கிட்டே இல்லை. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 4th மாதமே ஒரு இஷ்யூ வந்தது. அது என்னென்னா எனக்கு வந்து பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், பேக்லேருந்து கீழே கால் வரைக்கும் ஒரு நோவு பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது எனக்கு ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குது, இப்போ விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும்ல, கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சாலே எனக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகிச்சு 4th மாதம். அப்போ போக போக அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர்கிட்ட சொன்னால், டாக்டர் சொன்னாங்க சில பேருக்கு வயிறு பெருசாகும் போது நோவு பிடிச்சி இழுக்கும், அது காமன் தான். நீ இப்போதைக்கு எனக்கு அந்த பிளசண்டா பிரிவியா இஷ்யூ இருந்ததுனால தண்ணியில் நடக்க மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஸ்விம்மிங் வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் அதுக்கு, அந்த வலி குறைக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டெய்லி வாக் பண்ணிட்டுருப்பேன், ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு 7 மணி மாதிரி வந்தேன்னா தண்ணியில் வாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 5th மாதத்துக்கு அப்புறமா தான் எனக்கு பிளசண்டா பிரிவியா வந்து இஷ்யூ சரியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீ வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கோ, ஸ்விம்மிங் வந்து போங்க, ஸோ ஸ்விம் பண்ணால் இந்த பெயின் இருக்காது. எனக்கு அப்போலாம் வலி கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஆரம்பிச்சிச்சு, ரெகுலர் ஒர்க் பண்ணாலே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக்கிட்டோம். அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் மலேசியாவில். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும். அதுக்கப்புறம் போய் 2 பேரும் கற்றுக்கிட்டு டெய்லி ஸ்விம் பண்ணுவேன். ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு 8 மணி ஆயிரும், நான் 8:30 ஆயிரும். அப்போ ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னர் பண்ணி சாப்போம். அப்போ யாரும் இல்லைல்ல, ரியா இல்லை, யாரும் டிபெண்ட் இல்லை நமக்குல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்விம் பண்ணுறதை நான் நிறுத்தினேன்னா எனக்கு வலிக்கும், வந்தாலே நான் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கணும் அப்படி இருக்கணும். டாக்டர் வந்து எனக்கு இவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது கூட நான் எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங் பண்ணேன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. வாக்கிங் வந்து ஒரு 1/2 hour காலையில், 1/2 hour ஈவினிங். எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் பெருசாக அதுக்குன்னு வாக்கிங் போவேன் அப்படின்னாங்க. ஸோ 5 மந்த்ஸ்க்கு மேலே ஸ்விம்மிங்கும் பண்ணிட்டு இருந்தேன் எந்த இஷ்யூ இல்லாதப்போ. ஸோ போயிட்டு இருந்தேன்னா அந்த வலி மட்டும் எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது போக போக. ஸோ அப்போ தான் என்னென்னா ஜூலை மாதம் வந்து எங்களோட தனுஷ்டி பிறந்தான். தனுஷ்டி பிறக்கும் போது எனக்கு 7 மாதம், நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணியிருந்தோம் 7 மாதம் அப்போ நம்ம இந்தியாவில் போயிடலாம்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு லோக்கி என்ன சொன்னார், மலேசியாவில் யாராவது வர வச்சு நம்ம வந்து டெலிவரி பார்க்கலான்னு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்தது, ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல ப்ரெக்னென்சி டெலிவரிலாம். அதனால் நான் இந்தியாவே போயிடுறேன்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை ஃபிட் பண்ணிட்டேன். கான்ட்ராக்டராக தான் நான் இருந்தேன், ப்ரெக்னென்சி மெட்டர்னிட்டி லீவ்லாம் கிடைக்காது. வேலைக்கு விட் பண்ணிவிட்டு நானும் இவரும் இந்தியா போயிருந்தோம். அப்போ தான் எங்கள் தனுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சு. அது வந்து அது முடிஞ்சு நான் எங்கள் வீட்டில் இருந்தேன், மாமியார் வீட்டில் இருந்தேன். ஸோ அங்கே போயிட்டே இருக்கும்போது 9th மந்த் நினைக்கிறேன் லோக்கி வந்தார். அதில் அதுக்கு முன்னாடி வந்துட்டார் லோக்கி. நான் லோக்கி வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு எதோ ஆயிருமோ, எனக்கு எதோ ஆயிருமோ, நீங்கள் வந்தால் தான் எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதோ ஆயிரும் பயமாக இருக்குது அப்படின்னு டார்ச்சர் பண்ணேன், லிட்ரலி டார்ச்சர் பண்ணேன் நான். அப்போ வந்து இவரும் வந்து ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கும். அப்போ வந்துட்டார் இந்தியாவுக்கு, ஒரு 8th மாதமே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 8th மாதம் முடியிற போகிற டைமில் அப்போ எனக்கு வலிலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு காஃபி நின்று போட்டால் கூட வலிக்கும். ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் நாங்கள் கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணோம். அவங்க யாருன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணோம்ல கன்சீவாகிறதுக்கு முன்னாலே, அதே டாக்டர் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்களும் நல்லா எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வலிக்கு வந்து ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்விம்மிங் எல்லாம் நல்லா அங்கே போக முடியல, ஏன்னா தாம்பரம் ஏரியாவில் ஸ்விம்மிங் பூல் எதுவும் இல்லை, நான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால எனக்கு ஆயில்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆயில்மெண்ட் மட்டும் தேய்ச்சிட்டு இருக்கணும், அந்த ஆயில்மெண்ட் தேய்க்கும் போது வலிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வலிக்கும். அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தான் இருந்தது.
அது கொஞ்சம் கடுப்பாகவே இருந்தது. ஆனால் அது எனக்கு ரொம்ப வலிச்சது. இப்போ கூட நினச்சா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ வலி அது. அது நிறைய பேர் நான் இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டு நல்லா வருது வருதுன்னு. அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது, அது நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் நான். அது எனக்கு பெர்மனெண்ட்டாக போயிடுச்சு. ஸ்விம்மிங் அது டெய்லி பண்ணால் தான் வலிக்காது. சில யோகா பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக இப்போலாம் இல்லை. அந்த மாதிரி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வலிட்டேருந்தா 9th month வந்து வளகாப்பு வளகாப்பு அம்மா வீட்டில் வளகாப்பு பண்ணி அது என் அத்தைங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் அத்தைங்கெல்லாம் எனக்கு 7 மாதமே பூ முடிக்கிறதுலாம் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் அதிகமாக இருக்குது. நான் எனக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன் ஊருக்கு போகும்போது. நான் எங்கள் அத்தைங்கெல்லாம் எனக்கு பூ முடிக்கிறது என் நாத்தனார் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்களா. ஸோ ஸ்வீட்ஸ் நிறைய இருந்தது, நிறைய சாப்பிட்டேன். அப்போ சுகர் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன் சுகர் இன்டேக்லாம். அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் 9th month வந்து வளகாப்பு பண்ணாங்க. வளகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அவங்களோட வேலையை எழுதி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ என்னோடய வாழ்க்கையிலே நானும் எங்கள் அம்மாவும் ஸ்பெண்ட் பண்ண அதிகமான நாள்னு பார்த்தீங்கன்னா ரியா டெலிவரி அப்போ தான். ரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங் காலையில் தம்பி கூட வருவாள், ஈவினிங் அம்மா கூட வருவாங்க. அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தது எனக்கு அந்த டைம்லாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நானும் அம்மாவும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மா எப்பவுமே வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் டாக்டர் என்ன வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் வெயிட்டே ஏற மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டே போகிறேன். இப்போ வந்து நான் எவ்வளோ சொல்ல, ஒரு 5 கிலோ தான் நான் ஏறியிருக்கேன் என்னோடய ப்ரெக்னென்சிலேயே. ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 கிலோ குறைஞ்சிச்சுல, அந்த 3 கிலோ சேர்த்திங்கன்னா 8 கிலோ. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தனோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 5 கிலோ தான் ஏறிருக்கேன். இதெல்லாம் பத்தாது, வெயிட்டே இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லா நல்லா தான் சாப்பிட்ருந்தேன். நான் ரொம்ப ஹெல்த்தியாக நிறையவே சாப்பிட்ருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல நிறைய சாப்பிடணும், அது மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன். அம்மா வீட்லேயும் போய் டாக்டர் இப்போ 9th month வரும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட்டே இல்லை உனக்கு, பேபி வெயிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்ணும் ரொம்ப ஆட் பண்ண ஆரம்பித்தேன். பெருமையாக எனக்கு வெயிட் ரொம்ப ஏறலை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கிராம்ஸ் வர 100 கிராம், 200 கிராம், 300 கிராம் அப்படி தான் ஏறிட்டு இருந்தது. அப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, கடைசி எனக்கு ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று கொடுத்தாங்க. மேபி நீ இந்த ப்ரோட்டீன் பவுடர் கொடு பாலில் கலக்கி குடிக்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்க. கடைசி என்ன ஆச்சுன்னா, எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி போவாங்களா, அப்போ செக் பண்ணும்போது பார்த்தேன் 70 கிலோ. அம்மாடி இருந்தது மொத்தமாக எவ்வளோ, ஒரு 13-14 கிலோ ஏறிச்சு. 13-14 கிலோ ஏறிச்சு எனக்கு. அது எப்படி தான் போகுன்ற ஒரு பெரிய இதுவே எனக்கு அப்போதைக்கு இருந்தது. 70 அப்படி இருந்தது. ஸோ அப்போ வந்து லோக்கி கூடவே இருந்தார். அவர் அப்பப்போ வருவார், இங்கே வருவார், அம்மா வீட்டுக்கு வருவார், மாறிட்டே இருந்தார். ஸோ வந்து எனக்கு வந்து டியூ டேட் வந்து அக்டோபர் 12 சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு பெயினே வரல. அக்டோபர் 12 வந்து அட்மிட் ஆகிக்க சொன்னாங்க. ஏன்னா ரியா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 3.5 கிலோ இருந்தா. ஸோ வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு நாங்கள் 12th போய் எங்கள் வீட் பக்கத்து ஒரு அம்மன் கோயில் இருக்காங்களா, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா நான் தம்பி லோக்கி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஒரு 5 நான் ஃபஸ்ட் நேரம் நான் லேபர் ஒர்க் கூட்டின்னு போயிட்டாங்க. இவங்க அட்மிஷன் ப்ராசஸ்லாம் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5:30 இன்ட்யூஸ் பண்ணாங்க பெயின் வரதுக்கு. ஆனால் எனக்கு வந்து வலி எதுவுமே வரல. நான் ஜாலியாக தான் இருந்தேன். அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறேன். நான் ஜாலியாக தான் இருந்தேன். அப்புறமா வந்து என்னோடய டாக்டர் என்னோடய கைனகாலஜி வந்து இன்ட்யூஸ் பண்ணாங்க. 9:00 இருக்கும். அப்போ தான் எனக்கு வலி கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது, ப்ளீடும் ஆக ஆரம்பிச்சிச்சு. 9:00 என் ஃபேமிலியே வந்திருந்தாங்க. அத்தை மாமா என் நாத்தனார் தனுஷ்டி அம்மாச்சி தாத்தா அம்மாச்சி தான் லோக்கியோட அம்மாச்சி என் அத்தையோட அம்மா அவங்க தாத்தா எல்லாரும் வந்திருந்தாங்க லேபர் வார்டுக்கு. ஸோ வந்து நைட் எப்படியும் ரொம்ப நேரம் இருக்கும் ஃபஸ்ட் பேபிங்கிறதுனாலன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு அம்மாச்சி அம்மா லோக்கி தம்பி தம்பி வந்து ரூமில் ரூம் புக் பண்ணிட்டோம். அங்கே அந்த லேபர் வார்டுக்கு அப்புறமா அவர் ரூமில் போய் ஸ்டே பண்ணோம்ல, அங்கே தம்பி இருந்தால் அம்மாச்சி அம்மா யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் என்னோட ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அம்மாலாம் இருக்கும்போது நான் அம்மாலாம் இருந்தால் நான் ரொம்ப அழறேன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து அம்மாலாம் வெளில தத்திட்டு அவர் மட்டும் இருந்தார். அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எனக்கு வலி தாங்கவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து, கத்த ஆரம்பிச்சிட்டேன்னா. அப்போ வந்து லோக்கி வந்து லோக்கி தான் நான் சொல்லிட்டேன் எனக்கு நார்மல் டெலிவரி வேணாம், நான் சி செக்ஷன் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ லோக்கி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போனேன், ஸ்விம்மிங் டெய்லி போனேன், எதுக்காகவா வாக்கிங்கெல்லாம் நான் ரொம்ப ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் போயிட்டுருப்பேன். டே காலையில் 1:30, ஈவினிங் 1:30. அம்மா வீட்டிலலாம் ஒரு கிரவுண்ட்கே போய் வாக் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப ரெகுலராக நான் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நீ இது பண்ணு ஹோல்ட் பண்ணு ஹோல்ட் பண்ணுன்னு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. அப்போ வந்து நாங்கள் எபிடியூரலுக்கு வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம். எபிடியூரல்னால் வந்து இந்த சி செக்ஷனுக்கு வந்து ஸ்பைன் கிட்டை ஒன்று போடுவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷனுக்கு. அது வந்து அனஸ்தீஷியா வேறு, அனஸ்தீஷியா வந்து சி செக்ஷன் போடுவாங்க, எபிடியூரல் வந்து வேறு.
எப்பிடியூரல் பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அது வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், அது வந்து என்ன பண்ணுவாங்களா, 3 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால்தான் அதை போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. யூட்ரஸ் வந்து 3 சென்டிமீட்டராக அது ஓப்பன் ஆகணும். நான் வந்து இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 சென்டிமீட்டர் ஆனதுக்கப்புறமா வந்து 3 சென்டிமீட்டர் ஆகலை, 3 சென்டிமீட்டர் ஆனதுக்கப்புறம் தான் நான் 3 சென்டிமீட்டர் ஆனாதான் வந்து இது எப்பிடியூரல் போடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டேன், அதனால் முடியவே ஸோ நான் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஒரு மாஸ்க் கொடுத்தாங்க. அது வந்து அந்த லாஃபிங் கேஸ் இருக்கும்ல அது போல் இருக்கு, அதை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கொடுக்கவே இல்லை. அந்த நர்ஸ் என்ன சொன்னா கொஞ்ச நேரம் வச்சு வச்சு இருக்கணும்ட்டு, நான் தரவே மாட்டேன்னா கொஞ்சம் இன்னல் பண்ணி இன்னல் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் தரமாட்டேன், நான் பிடிச்சி அழுத்திக்கிட்டேன், ஐயோ எனக்கு இது வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இன்னல் பண்ணிட்டேன் போல. எனக்கு வந்து ரொம்ப கான்சியஸ் போயிடுச்சு, ஆக்சுவலா கொஞ்சம் இருந்தது, நான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டேன் போல் இருக்கு. அந்த டாக்டர் வந்ததும் எனக்கு தெரியும், அனஸ்தீஷியா எக்ஸ்பர்ட் வந்ததும் தெரியாது, எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் தெரியாது. நான் அவர்கிட்டலாம் கேட்குறேன், நான் வந்து எனக்கு வலிக்குது உங்களுக்குலாம் தெரியுதா இல்லையா, நீங்களாம் என்ன விளையாடிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நானே சொன்னேன் நான் ரொம்ப வளர்றேன்ல அப்படின்னு நானே சொன்னேன்னா, அங்கே நான் போனாலே நான் கலாய்ப்பாங்க அந்த நர்ஸ் எல்லாம், அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். லோக்கிலாம் சொல்ல ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், ரொம்ப பண்ணியிருப்பேன் போல, ரொம்ப ரெகுலர் பண்ணேன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா. அப்புறமா தூங்கிட்டேன் நான், எனக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க போல தூங்க வரும்னு. இதெல்லாம் எனக்கு வந்து செகண்ட் டெலிவரியில் தான் இதெல்லாம் தெரிஞ்சது, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டெலிவரியில் எனக்கு தெரியல. நான் தூங்கிட்டேன், தூங்கி ஒரு டைம் கிடந்துச்சு, ஒரு பெயின் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சு அந்த டெலிவரி ஆக போகுது எனக்கு. அப்போ வந்து அப்போ நானே சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. அப்போ வந்து பார்த்தாங்க 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சுன்னு, என் டாக்டர் எல்லாருமே அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த சரௌண்டிங்கே மாறி போச்சு. என்னோட கைனகாலஜிஸ்ட் வந்துட்டாங்க, அது 3:30 நினைக்கிறேன் அவங்க வரும்போது. ஸோ 3:30 வந்தாங்க, எல்லாரும் செட்டப் எல்லாம் மாறிடுச்சு, புஷ் பண்ணு என்ன பண்ணுவோம், நான் கையை வச்சு புஷ் பண்ணுமா, எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. புஷ்ன்னு மட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க, புஷ்னா என்னதுன்னு எனக்கு புரியவே இல்லை, முக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஒரு நர்ஸ் எல்லாம் ஏஞ்சி மேலே உட்கார்ந்துலாம் நான் புஷ் பண்ணாங்க, ஆளுதான் முடிஞ்சு. நான் அந்த கடைசி அரை மணி நேரம் செம்ம வலி இருந்தது, அவ்வளோ நேரம் லோக்கி என் கூட தான் இருந்தேன், நான் அந்த கடைசி அரை மணி நேரம் அவரை இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, எனக்கே தெரிஞ்சது அவர் கஷ்டப்பட போகிறாருன்னு சொல்லிட்டு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நர்ஸ் அந்த கிளீன் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு கைனகாலஜி, அந்த ரூமே ஃபுல்லாக இருந்தது. அப்போ எனக்கு வாமிட்டும் வர ஆரம்பிச்சிச்சு, வாமிட்டும் பண்ணேன், எனக்கு ரொம்ப பசி வர இருந்துச்சு கற்றுக்கிட்டே இருந்ததுனால. ஸோ வந்து பேபி வெளில வரும்போது எனக்கு வந்து என் குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு சிலிப்புலாம் இல்லை, அப்பாடா அப்படின்னு இருந்தது. ரியாவை தூக்கி என்கிட்ட காட்டினாங்க, மூக்கு மட்டும் போண்டா மூக்கு மாதிரி இருந்தது, அப்பா அவங்க அப்பா மூக்கு அப்படின்னு இருந்தது. அப்போ வந்து எனக்கு அப்போதான் தெரிஞ்சது என் குழந்தைய கத்தலை அப்படின்னு நான் கேட்குறேன். அதை கேட்ட அடுத்த செகண்டே அவள் கத்திட்டான்னு கத்துனான், அப்பாத்தியா நீ கேட்டவொடனே கத்திட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் கூட்டின்னு போய் அவளை வந்து கிளீன் பண்ண கூட்டின்னு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கு கிளீன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வரும்போது அம்மா கிட்டே கூட்டிகிட்டு வந்து கொடுக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி லோக்கி கிட்டே கொடுத்துட்டாங்க. லோக்கிக்கு வந்து என்ன ஒரு ஃபீல்னா, அப்பா கூட இல்லையே மாமனார் கூட இல்லையேன்னு அவருக்கு இருந்தது போல் இருக்கு. அது ஒரு மாதிரி எமோஷ்னலான ஃபீல் இல்லை, அது வந்து அப்போது அவருக்கு வந்து அப்போதைக்கு அப்பா கூட இருக்கணும்னு தோணுச்சு போல் இருக்கு. நாங்கள் தான் அவங்க ஊர் கிளம்ப சொல்லிட்டோம் வீட்டுக்கு, ஏன்னா அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் வெளியில் இருந்தார் ரூமுக்கு வெளியில். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட கொடுக்க வரும்போது அம்மா வந்து அம்மாச்சி கிட்ட கொடுக்க சொன்னாங்க, பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்களே. அப்புறம் அம்மாச்சி பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவளை வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க, அது டாக்டர் நர்ஸை கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்னமோ ஒரு ஃபீல், வாழ்க்கையிலேயே பெருசாக என்னமோ நடந்த மாதிரி, அது சொல்லவே முடியாது. ரியா பிறந்திருந்தப்போ நான் அழுத்திட்டே இருப்பேன், எல்லாத்துக்கும் அழுவேன், ரொம்ப அவள் சிரிக்கிறது, அவள் என்ன மாதிரி பண்ணுறது, அவளுக்கு பால் கொடுக்கறது, எல்லாத்துக்கும் அழுவேன். எதுக்காகவே எனக்கு தெரியவே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பேன். லோக்கி என்னை விட்டுட்டு போகவே கூடாதுன்னு இருக்கும் மட்டும் நான் அவரால் என்னோட இருந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல, அவரும் வேலையெல்லாம் பார்க்கணும். ரியா பிறந்து கொஞ்ச நாள்லேயே லோக்கி வந்து மலேசியா போகணும்னு ஆச்சு. ஏன்னா நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவரை கூப்பிட்டேன்ல, அவருக்கு 2 மாதம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. டெலிவரி அப்போ கூப்பிட்டுருந்தேன்னா அவர் என்னோட இருந்திருப்பார் டெலிவரிக்கு அப்புறமா. அதனால அந்த 2 மாதம் அவருக்கு டெலிவரிக்கு முன்னாடி போயிடுச்சு. டெலிவரிக்கு அப்புறம் அவரால் ரொம்ப நாள் இருக்க முடியல, ஒரு 20 டேஸ் தான் இருந்தாங்க நினைக்கிறார். அதுக்கப்புறம் மலேசியா கிளம்பி போயிட்டார். ஸோ இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி, உங்களுக்கு பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக, என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது என்னோடய ரியா பிறந்ததுக்கப்புறம் தான். அவளை நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, என் சாமி எனக்கு கொடுத்த என் சாமி அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே அப்படி தான், எனக்கு என் சாமி கொடுத்த என் சாமி தான் அவள் எப்படி வந்தா, அவளை பற்றி நான் கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.